பண்ணீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வைரல். தமிழ் சினிமாவின் பிரபல பின்னணி பாடகரான எஸ்வி பாலசுப்ரமணியம் இவங்களுடைய எழுத்து கண்டிஷனில் இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து சந்திச்சிருக்காங்க. அதுவும் மருத்துவர்களே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. ஸோ இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வட்டாரங்கள், நர்ஸுகள் மற்றும் பொதுமக்கள், எஸ்பிபியோடைய ரசிகர்கள், எஸ்பிபியோடைய நண்பர்கள், திரைத்துறை சார்ந்த நண்பர்கள், இது போன்ற எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் எஸ்பிபியிடமிருந்து கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் அவங்களுடைய எழுத்துல வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எழுத்துல வந்து நல்ல முன்னேற்றம் அடையல. ஆனாலும் மருத்துவர்களும் எஸ்பிபியின் மகனான எஸ்பி சரண் அவர்களும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்த்த அந்த விஷயம்தான் நடந்திருக்கு. அதுக்காக தான் ஒரு சின்ன சந்தோஷம் தான் இது. ஸோ இது வந்து எழுத்துல வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது முன்னேற்றம் ஆல்ரெடி சந்திச்சிருக்காங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய மகனை முதன் முதல்ல சந்திக்கும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஸோ பேச முடியல, அதனால எழுத்துப்பூர்வமாக அவங்க பேச வருகின்ற அந்த விஷயத்த சொல்றதுக்கு முயற்சிகளை வந்து மேற்கொள்றாங்க. அப்போ அங்கே ரிப்போர்ட் எழுதுவதற்காக மருத்துவர்கள் வைத்திருந்த பேப்பர் மற்றும் பெண் இதை கேட்குறாங்க. செவிலியர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மருத்துவர் வந்து கொடுத்த அந்த ரிப்போர்ட் பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு வந்து கொடுக்கும்போது அவரால் வந்து அவங்களுடைய பேப்பர் மற்றும் பெண்ணை வாங்கி எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களால முடியல. அதாவது அந்த நேரத்தில் தான் அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அனைத்து ஜாயின்ட்ஸ் பகுதியும் வந்து பிடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே அவங்க படுக்கையில் இருக்கிறதுனால தான் பிடிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சை முறை கொடுத்தா தான் எழுந்திருக்க முடியும், உட்கார முடியும், நார்மலாக ஹியூமன் வந்து எப்படி நடமாடுறாங்களோ அந்த செயல்கள்லாம் வந்து செய்ய முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி சிகிச்சை வந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நடந்துக்குன்னு ப்ராக்டிஸ் வந்து செய்யும்போது தான் ஹெல்த் கண்டிஷன் இன்னும் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டதற்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுவதற்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அஸ்துமா பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஃபிசிக்கலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதற்காக இந்த சிகிச்சை முறைகள் வந்து தீவிரப்படுத்தப்படும் போதும் பிசியோதெரபி என்கிற சிகிச்சை முறை கொடுப்பதன் மூலம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து எட்டப்படலாம். இது வந்து உடல் உறுப்புகள் என்ற இருக்கின்ற முக்கிய உறுப்புகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றாங்க. ஸோ ஏன்னா ஆற்று வந்து பம்பிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நடைப்பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளும் போது மற்ற உடலில் இருக்கின்ற அனைத்து பாகங்களும் சீரான நிலைமையில் இயங்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிசியோதெரபி சிகிச்சையானது கிட்டத்தட்ட 4 தினங்களாக வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை எடுத்து அவங்களால எழுத முடிந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மருத்துவர்கள் எதிர்பார்த்தது. ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது முன்னேற்றமா அப்படின்னு கேட்கும்போது முன்னேற்றம் கிடையாது, எதிர்பார்த்த ஒரு விஷயம். இது வந்து எப்போவும் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் நடக்கல, அது இன்னைக்கு நடந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ லவ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை மேற்கொண்டிருந்த ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, ஸோ மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த விஷயம் பொருந்தும் அப்படின்ட்டு அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்களும் இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க. அதாவது தீவிரமான நோய் தொற்றிலிருந்து இந்த மாதிரியான நோய் தொற்று, அதாவது தீவிரமான இந்த நோய் தொற்றிலிருந்து ஒரு மனிதனை வந்து மீட்பது என்பது சவாலான ஒரு விஷயம். அதுவும் நம்ம நாட்டில் வந்து மீட்பது என்பது சவாலான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா போதுமான அளவுக்கு வந்து அதிக அளவில் இங்கே போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, மருத்துவ வசதிகள் இங்கே கிடையாது. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் இருக்கிறதுனாலையும் மேலும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் கொடுக்க முடிகின்ற அந்த சிகிச்சை முறைகள் வந்து இங்கே கிடைக்காததும் அந்த சர்வதேச மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படியில் இங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் எஸ்பிபியோடைய ஹெல்த் கண்டிஷனை கியூர் பண்ணுறத சவாலாக எடுத்துக்கொண்டு செய்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் மருத்துவர்களுக்கு 95% வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்களுடைய நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஹெல்த் கண்டிஷனும் 95% வந்து ரீச் பண்ணிடுச்சு. இதற்கப்புறம் ஏதாவது பயப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பயப்பட ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கியூரிங் ஸ்டேஜ் கடந்துட்டாங்க. சுவாச கோளாறு என்கிற ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் மருத்துவர்களால் சரி பண்ண முடியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது அந்த நுரையீரலை நார்மலாக இயக்க வைப்பதில்.
அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நுரையீரல் வந்து நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவங்களை வீட்டிலே வச்சுட்டு அவங்களுக்கு சிகிச்சை முறை வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து மருத்துவர்களோ அல்லது செவிலியர்களோ தேவைப்பட மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண செவிலியரே வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு தேவையான சிகிச்சை முறைகள்லாம் வீட்டில் வச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பிசியோதெரப்பி சிகிச்சை முறையும் மேலும் நடைப்பயிற்சி இது போன்ற ப்ராக்டிஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தால் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு அவங்கள வந்து கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மருத்துவர்கள் வட்டாரத்தில் ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வருது. ஸோ இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் எப்போ வீட்டுக்கு என்னை அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்களிடம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மருத்துவர்களை எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க மருத்துவமனைக்கு வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு நெருங்க போகிறது. ஸோ இந்த நேரத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் மருத்துவமனையில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிக அளவில் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கவே இருக்கிறது அந்த நாலு செவத்துக்குள்ளே தொடர்ந்து மருத்துவர்களே பார்ப்பது அப்படிங்கிற செயலானது அவங்களுக்கு மீண்டும் ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அதாவது அவங்களுக்கு சிகிச்சை மேற்கொள்கின்ற மருத்துவர்களும் செவிலியர்களும் அவங்கக்கிட்ட இருக்கின்ற மொபைல் ஃபோனை கொடுத்து அதில் எஸ்பிபி அவர்கள் பாடிய அந்த பாடலை வந்து கேட்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஏதாவது நீங்கள் பேசணும்னு விருப்பப்பட்டால் அதை சொல்லுங்கள், உங்களுடைய ரசிகர்களோடு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஆனால் எஸ்பிபி அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகின்ற விஷயம் பேசுவதற்கு ஆர்வம் காட்டுவதை விட அவங்க பாடிய பாடல்களுக்கு கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குறிப்பாக அவங்களுடைய பாடலுக்கு இணையாக எந்தெந்த சிங்கர்ஸ்லாம் இப்போதைக்கு வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காம்படிஷனாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம அளவுக்கு வந்து வளர்ந்துட்டு வராங்களா, ஸோ இவங்களால நம்ம அளவுக்கு வந்து இவங்களால வந்து பாட முடியுமா, இவங்களுடைய பாட்டுகளில் வந்து பிழைகள் இருக்கா, ஸோ இந்த ரிதத்துக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுக்கணும், அந்த பாடல் வரிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸில் வந்து தொடர்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த விஷயத்தை அதாவது அவர்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கின்ற விஷயத்தை தவறுகள் நேர்ந்தால் அதை செவிலியர்களோட சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது, ஸோ இப்படி ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து இப்போ மருத்துவர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சை முறைகள் அனைத்துமே அவருக்கு பிடித்த மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ மருத்துவமனை உயர்தர மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது அவருக்கு இருக்கின்றது மல்டி ஸ்பெஷாலிட்டி திறமைகள் கொண்ட மருத்துவர்கள் தான் வந்து கண்காணிப்பில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மருத்துவர்களுக்கும் மேலே இருந்து மருத்துவ நிபுணர் குழு கொடுக்கின்ற ஆலோசனைகள், எஸ்பிபி அவர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது, அவங்க எதை யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு எதை செய்யணும் விருப்பப்படுறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி தான் சிகிச்சை முறைகளை வந்து கொடுக்கணும். அதுதான் இப்போ வந்து ஒரு நல்ல கியூரிங் ஸ்டேஜுக்கு வந்து அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பெண்கள் சார்பாக இருக்கின்ற மருத்துவர்களும் செவிலியர்களும் வந்து அன்பாக வந்து அவங்களை வந்து கவனிக்கும் போது அவருடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மருத்துவ டீமுக்கும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை மனத்தத்துவியல் நிபுணர்கள் வந்து சேர்ந்து அவங்க வந்து ஆராய்ச்சிகளை வந்து ஈடுபடுறாங்க. அவங்களும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு இப்போ அதிகமாக தேவைப்படுவது அதிகமான ஓய்வு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள், பழைய கால பாடலாசிரியர்கள் இருந்திருந்த அந்த பாடல்கள் வந்து அதிகமாக வந்து கேட்கணும் விரும்பப்படுறாங்க. அதாவது TMS சவுந்தரராஜன், கண்ணதாசன், ஸோ இவங்களுடைய பாடல் வரிகளும் இவங்க பாடிய சில பாடல்களும் அதிகமாக கேட்க விரும்புகிறாங்க. இந்த பாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த போன்ற பாடல்களை அவங்கள வந்து கேட்க செய்யணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துக்கு அடுத்து வந்து கொண்டுட்டு போகணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ முன்னேற்றத்தை வந்து கடந்து வரும்போது எஸ்பிபி அவர்கள் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போகணும், எப்போ போகலாம், எப்போ சிகிச்சை முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் மருத்துவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான பதில் வந்து சொல்ல முடியல. மேலும் எஸ்பிபி அவர்களை நாங்கள் ஏமாத்துறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயந்தான் மருத்துவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருந்தாலும் ஒரு கலைஞனை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்டவன் எங்களை வந்து சோதிக்கிறான். ஸோ அவருக்கு வந்து சிகிச்சை முறைகளை வந்து தீவிரமாக தான் கொடுத்துட்டு வரோம். ஆனால் ஒரு கூடிய சீக்கிரத்தில் வந்து குணமாகும் அப்படின்னு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்தில் குணமாகலை. நாங்கள் வந்து அவருக்கு வந்து பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வார கடைசியில் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் செய்யலாம், அடுத்த வார கடைசியில் வந்து டிஸ்சார்ஜ் செய்யலாம் அப்படின்ட்டு தெளிவான பதிலை வந்து எங்களால் வந்து சொல்ல முடியல அப்படின்ட்டு அந்த மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா எஸ்பிபியோடைய ஹெல்த் கண்டிஷன் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து சந்திச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்ட்டும் மருத்துவர்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மேலும்
அவங்க வந்து அபாய கட்டத்திலிருந்து இப்போ ரீச் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த முன்னேற்றம் கூடிய விரைவில் மருத்துவமனையிலிருந்து அவங்கள டிஸ்சார்ஜ் செய்து வீட்டில் வைத்தே சிகிச்சை முறையை வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. குறிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.